وقال النبي صلى الله عليه وسلم لو كنت متخذا خليلا لاتخذت أبا بكر خليلا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உள்ளவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு காலத்துடைய பிரச்சினைகளுக்கு தீர்வாக அல்லாஹ் நாம் முன் சென்ற சமூகத்தில் நபிமார்களையும் சஹாபாக்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றார் தற்காலத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கும் ரித்தத் முர்தத் என்ற இஸ்லாத்தை விட்டு மதம் மாறக்கூடிய இந்த விடயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பெரியொரு ஹலீஃபா தான் பெரியொரு சஹாபி தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே மூன்று வகையான முர்தத்துகள் உலகத்திலே வாழ்கிறார்கள் ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு ஏனைய மதங்களை ஏற்றுக்கொண்ட முர்தத்துகள் இரண்டாவது இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு பொய் நபி வாதாட்டம் முஸ்லீம்களுக்கு பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து முஸ்லீம்களை அவர்கள் பக்கம் இழுத்த காதியானிய முர்தத்துகள் மூன்றாவது வகையான முர்தத்துகள் இன்னும் முர்தத்தாகவில்லை ஆனால் முர்தத்துடைய விளிம்பிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்வது லாதீனியா மார்க்கமற்றவர்கள் இந்த மூன்று வகையான ரித்தத்தையும் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மூன்று வகையான ரித்தத்துக்கும் என்ன வழி சகோதரர்களே இதற்கு ஆகப்பெரிய பாடம்தான் முதலாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை படிப்பது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த மூன்று வகையான ரித்தத்தையும் போராடி வெற்றி அடைந்தவர் அபூபக்கர் என்று சொல்லும் பொழுதே நம் எல்லோருக்கும் தெரியும் நபிமார்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் முதல் முதலாக சொர்க்கம் நுழையக்கூடியவர் அவர்தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தான் முதல் முதலாக இஸ்லாத்தை தழுவிய ஆண் சகோதரர்களே ஜாஹிலியா காலத்தில் கூட அவர் சாராயம் அருந்தியது கிடையாது எந்த சிலைகளையும் அவர் வணங்கியது கிடையாது இவர் எவனுக்கு சென்றிருந்த பொழுது இவர் பெரிய ஒரு வியாபாரி செல்வந்தர்
செலவழிக்கக்கூடியவர். யமனில் உள்ள ஒரு கிறிஸ்தவ அறிஞர் சொன்னார், அபூபக்கர் உன்னை பார்த்தால் ஒரு நல்ல மனிதரை போன்று தோன்றுகிறாய். இது மக்காவிலே கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காலம், அந்த நபிக்கு நீ உதவியாளராக இருக்க வேண்டும் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த கிறிஸ்தவ அறிஞர் சொன்னார். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வெளிவந்தார்களோ, முதல் முதலாக நபியுடைய கையிலே பைஅத் செய்து ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கவில்லை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. முதல் நாளே போய் தன்னுடைய நண்பர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு, சகோதரர்களே ஏழு பேரை அழைத்து வந்து இஸ்லாத்தை தழுவ வைத்தார். மூன்றாவது, தன்னுடைய இஸ்லாத்தை தழுவிய இரண்டாம் நாள் உஸ்மான் பின் மதுலூன் ரழியல்லாஹு அன்ஹு, அர்கம் பின் அபில் அர்கம் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை கொண்டு வந்து இஸ்லாத்தை தழுவ வைத்தார். நான்காவது சகோதரர்களே, தன்னுடைய குடும்பத்தில் இருந்த அவ்வளோ பேரையும், தன்னுடைய வாப்பா அபு குஹாஃபா, தன்னுடைய உம்மா உம்முல் ஹைர், தன்னுடைய மகள் ஆயிஷா, தன்னுடைய அடுத்த மகள் அஸ்மா, தன்னுடைய வேலைக்காரன் ஆமிர் பின் ஃபுஹைரா, அவ்வளோ பேரையும் இஸ்லாத்தை தழுவ வைத்தார். நாலாவது சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தன்னுடைய பணத்தை செலவழித்தார், முழு பணத்தையும் செலவழித்தார். ஐந்தாவது, அந்த காலத்திலே பணம் இல்லாத அடிமைகளுக்கு வேதனை செய்வார்கள். இதில் முக்கியமான சஹாபிதான் சுவர்க்க நன்மாராயம் சொல்லப்பட்ட பிலால் பின் ரபாஹ் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார். அப்துல்லாஹ் பின் ஜுஹான் என்பவன் வேதனை செய்த பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், இந்த பிலாலுக்கு என்ன பெருமதி? அப்துல்லாஹ் பின் ஜுஹான் சொன்னான், ஒரு ராத்தல் தங்கம் தந்தால் பிலாலை தருவேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒன்றும் யோசிக்கவில்லை, வீட்டுக்கு சென்று ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்து பிலாலை அழைத்து வந்தார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், الذي يؤتي ما له يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى. الله آية تركنان இந்த அபூபக்கரை நரகத்தை விட்டு நாம் பாதுகாத்து விட்டோம். இவ்வளோ அல்லாஹுவை பயந்தவரை நரகத்தை விட்டு நாம் பாதுகாத்து விட்டோம். இவர் செலவழிப்பது அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி, வேறொன்றுக்கும் இவர் செலவழிக்கவில்லை. ஒரு கருத்த நீக்ரோ அடிமைக்கு ஒரு ராத்தல் தங்கத்தை கொடுத்து விடுதலை செய்வதென்றால் என்ன லாபம்? அல்லதி யூதி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா, எந்த விதமான நிஅமத்துக்காக இவர் செய்யவில்லை இதை. இவர் செய்ததெல்லாம் இல்ல பித்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அஅலா, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி மாத்திரம் செய்தார். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்ளுவான் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். சகோதரர்களே, ரெண்டு பெண்கள் இருந்தார்கள், ஜின்னீரா
இந்த பெண்களுடைய கண் பார்வை சென்றிருந்தது. வேதனை செய்து செய்து இவர்களை எல்லாம் பணம் கொடுத்து இவர் தான் உரிமையிட்டார். இவ்வளவு பாரிய சேவை செய்தார். நன்றிமிக்க சகோதரர்களே, ஆறாவது விடயமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படும் பொழுது அல்லாஹ் நபிக்கு சொன்னான், நீங்கள் உங்களுடைய துணைக்கு அபூபக்கரை தான் எடுக்க வேண்டும். உங்களுடைய துணை, ஹிஜ்ரத்துடைய துணைக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் எடுக்க வேண்டும். நபி அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வீட்டுக்கு சென்று, அபூபக்கர், அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி தந்திருக்கின்றான், உங்களைத்தான் அழைத்து செல்லும்படி. சகோதரர்களே, ரெண்டு பேரும் தான் மூன்று நாட்களாக அந்த சௌர் தொகையிலே ஒளித்திருந்தார்கள். இந்த சமயம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே ரெண்டு திருமணம் செய்திருந்தார்கள். ஒன்று உம்மு ரூமான் என்ற பெண்ணை, இரண்டாவது கத்லா என்ற பெண்ணை. உம்மு ரூமானுக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அடுத்தது அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன். கத்லாவுக்கு ரெண்டு பிள்ளைகள், ஒன்று அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா, அடுத்தது அப்துல்லா ரழியல்லாஹு அன். இந்த அஸ்மாவிடம் அபூ ஜஹில் வந்து கேட்டான், எங்க உண்ட வாப்பா? அஸ்மா ரழியல்லாஹு மறைத்து விட்டார்கள். உடனே அபூ ஜஹில் கன்னத்திலே அறைந்தான் அஸ்மாவுக்கு. அஸ்மாவுடைய காதில் இருந்த அந்த மின்னி பறக்க ஆரம்பித்தது. அதனால்தான் அஸ்மா ஒவ்வொரு நாளும் வாப்பாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சாப்பாடு கட்டி கொண்டு செல்லுவார்கள். சாப்பாட்டுடைய அந்த பார்சலை கட்டுவதற்கு எந்த பெல்ட்டும் இல்லாத பொழுது தன்னுடைய உடம்பில் இருந்த அந்த வாரை கலத்தி அதை கட்டுவார்கள். அதனால் தான் அஸ்மா ரழியல்லாஹுடைய புனைப்பெயர் தாத்துன் நிதாக்கைன். தாத்துன் நிதாக்கைன் என்றால் அஸ்மாவுடைய பெயர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்திலே கிட்டத்தட்ட 10 நாள் நபியோடு இருந்தார் இந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு செல்கிறார். சகோதரர்களே, நம் எல்லோருக்கும் தெரியும் மஸ்ஜிதுல் நபவி. இந்த மஸ்ஜிதுல் நபவியை இரண்டு அநாதைகளுடைய பூமி அது. அந்த மஸ்ஜிதுல் நபவியை வாங்குவதற்கு 5000 திர்ஹத்தை முதல் முதலாக கொடுத்தவர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. 5000 திர்ஹத்தை கொடுத்தார். அதனால் தான் சகோதரர்களே, இன்றும் யாரெல்லாம் மஸ்ஜிதுல் நபவியில் தொழுகிறோமோ அனைவர்களுடைய தொழுகையிலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பங்கு இருக்கின்றது. முதல் முதலாக செய்து விடுவார் எதையும். சகோதரர்களே, மதீனா சென்ற பொழுது அல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இவ்வளோ சேவைகள் செய்ததற்கு கொடுத்த ஒரு பாக்கியம்தான் தன்னுடைய மகள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ் திருமணம் முடிக்கும்படி சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய போட்டோவை கொண்டு வந்தார்கள். இரண்டு தடவை கொண்டு வந்து காட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும், இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும். நபி அவர்கள் திருமணம் செய்தார்கள். சகோதரர்களே, அப்பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு 9 வயது. அல்லாஹுடைய கட்டளை, யாரும் இதில் தலையை போடக்கூடாது, யாரும் இதை பற்றி அலட்டக்கூடாது. ஏன்? அல்லாஹுடைய கட்டளை, திருமணம் செய்யும்படி திருமணம் செய்தார்கள். அதற்கு பிறகு சகோதரர்களே, ஹிஜ்ரி 2 பத்ர், பத்ரிலே நபியோடே இருந்தார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 3 உஹத், நபியோடே இருந்தார். சகோதரர்களே, பனு நதீர், நபியோடே இருந்தார். அஹ்சாப், ஹிஜ்ரி 5 அஹ்சாப், நபிக்கு பக்கத்தில் இருந்தார். சகோதரர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஹிஜ்ரி 6 நபியோட இருந்தார். அதற்கு பிறகு ஏற்பட்ட ஹைபர், ஹிஜ்ரி 7 நபியோட இருந்தார். எந்த நிகழ்விலும் நபியை அவர் விட்டு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நிகழ்விலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது பக்கத்தில் இருப்பார் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, தபூக்குடைய யுத்தம் வருகிறது.
இந்த தபூக்குடைய யுத்தத்தில் வைத்துதான் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 960 ஒட்டகமும் 40 குதிரைகளும் சதக்கா கொடுத்தார். இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவிடம் பணம் இருக்கவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்த அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்து நபிக்கு கொடுத்தார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இன்று நான் அபூபக்கரை சதக்காவிலே முந்த வேண்டும். அந்த நேரம் சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருந்த அரைவாசியை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வருகையை பார்த்து கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் அபூபக்கரை பார்த்து கேட்டார், அபூபக்கர் மா பகைத லி அஹ்லிக யா அபா பக்கர், அபூபக்கரே குடும்பத்துக்களை வைத்து விட்டு வந்தீர்கள். சொன்னார்கள், அபகைதுல்லாஹ வ ரசூலா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து விட்டு மற்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன். உமர் ரழியல்லாஹு சொல்லுவார்கள், அபூபக்கரே உங்களை ஒரு நாளும் என்னால் முந்த முடியாது. அதில் கூட அவர்தான் முந்தினார். சகோதரர்களே, மக்காவுடைய வெற்றி ஹிஜ்ரி 8 அபூபக்கர் ரழியல்லாஹு ஒன்றாக இருந்தார்கள். ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையாக்கப்பட்டது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முதலாக ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அமீராக ஆக்கி ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ஜுடைய அமீராக அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தான் ஹிஜ்ரி 9 சென்றார்கள். ஹிஜ்ரி 10 சகோதரர்களே, மக்காவிலே 2 திருமணம் செய்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலும் 2 திருமணம் செய்தார்கள். ஒன்று ஹபீபா பின் ஹாரிஜா ரழியல்லாஹு அன்ஹு, ஹாரிஜா பின் ஸைதுடைய மகளை அல்லது தங்கச்சியை திருமணம் செய்தார்கள். 4 அஸ்மா பின் துஹமைஸ், ஜஃபர் ரழியல்லாஹுடைய மனைவி, முஅத்தாவிலே ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அஸ்மா பின் துஹமைஸை திருமணம் செய்தார்கள். குடும்ப வாழ்க்கையில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மொத்தம் 6 பிள்ளைகள். உம்மு ரூமான் மூலமாக 2 பிள்ளையும், உம்மு கத்லாவி மூலமாக 2 பிள்ளையும், அஸ்மா பின்த் உமைஸ் மூலமாக 2 பிள்ளை 1 பிள்ளையும், ஹாரிஜா பின் ஸைத் மூலமாக 1 பிள்ளையும், 6 பிள்ளைகள். சகோதரர்களே, ஹிஜ்ரி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே இவரும் கலந்து கொண்டார். ஹஜ்ஜை முடித்துவிட்டு நபியோடு மதீனாவுக்கு வந்திருந்தார். நபியுடைய கடைசி காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரபியுல் அவ்வல், நபி அவர்கள் தான் கடைசி காலத்தில் தொழுவித்தார்கள். ஆனால் கடைசி 3 நபி அவர்களால் தொழுவிக்க முடியாமல் போனது. இந்த நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள், முரு அபா பக்ரின் ஃபல் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள் தொழுவிக்கட்டும். அபூபக்கர் ரழியல்லாஹு தான் நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது 15 அல்லது 19 நேர தொழுகைகள் தொழுவித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்ட பொழுது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வந்து ரசூலுல்லாஹ் போத்தப்பட்டிருந்த அந்த விரிப்பை நீக்கிவிட்டு நபியுடைய நெற்றியிலே முத்தமிட்டு, வா நபியா, வா ஹலீலா, வா சஃபியா, நண்பரே நேசரே என்று முத்தமிட்டார்கள். சகோதரர்களே, பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள். நபியுடைய ஜனாசா இருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். முதல் முதலாக ஹுத்பா ஓதியது அவர்தான். சொன்னார், இன்றும் கூட சகோதரர்களே, முழு உலக மக்களால் போர்த்தப்படும் ஹுத்பா அதுதான். என்ன ஹுத்பா? மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், வமன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்ன அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். இதுதான் ஹுத்பா. சொன்னார்கள், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வணங்கினீர்களோ அந்த முஹம்மது மௌத்தாகி விட்டார். யார் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அல்லாஹ்வை இபாதத் செய்தீர்களோ அவன் ஒரு நாளும் மௌத்தாக மாட்டான். வமா முஹம்மதும் இல்லா ரசூல் கத் கலத் மின் கபலிஹி ருஸுல். ஓதினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதர் தான். சஹாபாக்களுக்கு அப்பொழுதுதான் உணர்ச்சி வந்தது. அபூபக்கர் ரழியல்லாஹுடைய தைரியத்தை பார்த்தார்கள். சகோதரர்களே, ஜனாசா இருக்கிறது,
சஹாபாக்களுக்கிடையில் பிரச்சினை. மதீனாவிலே சகீஃபா பனி சாயிதா என்னிடம் இருக்கிறது. சகீஃபா பனி சாயிதாவுக்கு சென்று முதல் முதலாக பைஅத்தை எடுத்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரெண்டு பேர் ஒருவரை அமீராக்குவோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி அபுபக்கரே கையை நீட்டுங்கள் என்று பைஅத் செய்தார்கள். சகோதரர்களே, ஜனாசா அடக்கப்படவில்லை. இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜனாசா செவ்வா இரவு புதன் அடக்கம் செய்யப்பட்டதோடு கேள்விப்படுகிறார்கள், இந்த உம்மத் மூன்றாக பிரிந்து விடுகிறது. ஒன்றாக இருந்த சமூகம் மூன்றாக பிரிகிறது. ஒன்று, சகோதரர்களே, யமாமாவிலே முசைலமத்துல் கஸ்ஸாப் நபி என்று வாதாட ஆரம்பித்து விட்டார். இரண்டாவது, சிஜாஹ் யமனிலே சிஜாஹ் என்ற ஒரு பெண் நபி என்று வாதாட ஆரம்பித்து விட்டால். இரண்டாவது சகோதரர்களே, இரண்டாவது, சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு சிலை வணக்கத்துக்கு சென்று விட்டார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் சொன்னார்கள், ஜக்காத் தரமாட்டோம், இஸ்லாத்துடைய ஒரு பிரிவை செய்ய மாட்டோம். என்ன செய்திருப்பார் கலீஃபா அபூபக்கர்? எவ்வாறான இக்கட்டான சட்டம்! சகோதரர்களே, சரியான தலைவர்கள் சமூகத்துக்கு தேவை, ஊருக்கு சரியான தலைவர்கள் தேவை. முதுகெலும் இல்லாதவர்களும் நெஞ்சில் தண்ணீர் இல்லாதவர்களும் சமூகத்தை வழி நடாத்துவதை விட்டுவிட்டு அவர் அவருடைய குடும்பங்களுடைய வேலைகளை பார்க்கட்டும். அபூபக்கர் சித்தீக்குடைய வரலாறை ஏன் சொல்கிறோம்? அபூபக்கர் சித்தீக் நெஞ்சை நிமிர்ந்து நின்றார், இந்த மூன்றுக்கும் நான் முடிவு கட்டுவேன், இந்த மூன்றுக்கும் நான் தீர்வை தருவேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒன்றாக இருந்தவர், ஒன்றாக இருந்தவர். சகோதரர்களே, என்ன செய்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மௌத்தாகி அடக்கி முடிந்து விட்டது. நபியுடைய மனைவிமார்கள் இத்தாவில் இருக்கிறார்கள். முதல் முதலாக அவர் செய்தார், காலித் பின் வலீதை கூப்பிட்டார். அந்த காலத்துடைய பெரும் படை தலைவர் அவர்தான். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமாவை அழைத்தார். இரண்டாவது, மூன்றாவது, முசன்னா பின் ஹாரிசா, பதினோரு பேரை அழைத்தார். பதினோரு பேரையும் மதீனாவை விட்டு வெளியாக்கினார். பதினோரு ஜமாத்துகளாக சஹாபாக்களை பிரித்து பதினோரு இடங்களுக்கு அனுப்பி வைத்தார். நீங்கள் செல்லுங்கள், இஸ்லாமிய அழைப்பை தொடருங்கள். கேட்டார்கள், கலீஃபா, ரசூலுல்லாஹ் மனைவி மாறி இத்தாவில் இருக்கிறார்களே. சொன்னார்கள், நாய்கள் வந்துதான் ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களின் கால்களை இழுத்து சென்றாலும் எந்த படையையும் நான் திருப்பி எடுக்க மாட்டேன். உஸாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, என்ன நடந்தது, என்ன நடக்கின்றது? யோசித்தவர்கள் முர்த்தத்தானார்களே. ரசூலுல்லாஹுடைய மௌத்தோடு இஸ்லாம் விழுந்து விட்டது நினைத்தார்களே. அவ்வளோ பேரும் யோசித்தார்கள், இது ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு தலைவர் வந்திருக்கிறார், இவர் மிக வேகமானவர். சிலை வணக்கத்தைக்கு சென்ற அவ்வளோ பேரும் திரும்ப இஸ்லாத்தை தழுவினார்கள். முதலாவது, அனைத்தையும் முடித்துவிட்டு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முழு சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், யமாமாவுக்கு வாருங்கள் முசைலமாவை சந்திப்பதற்கு. சகோதரர்களே, காலித் பின் வலீத், முசன்னா பின் ஹாரிதா, இக்ரிமத் பின் அபி ஜஹல், சாபித் பின் கைஷ் பின் சம்மாஸ், சஹாபாக்களுடைய படை யமாமாவுக்கு வருகிறது. யமாமாவிலே முசைலமாவிடம் கேட்டார்கள், என்ன செய்வது? அவன் சொன்னான், நான் தான் நபி. அவனுக்கு பின்னால் பெரிய ஒரு கூட்டம். சஹாபாக்கள் கஃபனை உடுத்தார்கள். கஃபனை உடுத்த வரலாறை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். கஃபனை உடுத்தார்கள், ஏன்? யமாமாவுடைய சின்னம் என்ன? வா முஹம்மதா, வா முஹம்மதா, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் யமாமாவுடைய சின்னம்.
சகோதரர்களே, பரா இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார், அனஸ் பின் மாலிக்குடைய தம்பி. இவர் துவா கேட்டால் துவா கபூல் ஆகும். பரா இப்னு மாலிக் சொன்னார், என்னை ஒரு ஈட்டியில் வைத்து ஏற்றுங்கள், நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் வெற்றியை தருவார். அதே மாதிரி நடந்தது சகோதரர்களே. 70 காரிகள் கொல்லப்பட்டார்கள் முசைலமாவால். பரா இப்னு மாலிக் கோட்டைக்குள் சென்றார். வஹ்ஷி பின் ஹர்ப், ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷி தான் முசைலமாவுக்கு கடைசி அடியாக அடித்தார். அதோடு அந்த பிரச்சனையும் முடிந்தது. மூன்றாவது பிரச்சனை, இன்றுள்ள பிரச்சனையும் அதுதான், ஜக்காத் தரமாட்டோம் என்று மறுத்தவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள். இன்றும் சகோதரர்களே, மார்க்கம் இல்லாதவர்கள், மார்க்கத்துடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாதவர்கள், சமூகத்தின் தலைவர்களாகவும் பேச்சாளர்களாகவும், முஸ்லிம் சமூகத்துக்கு நாங்கள் தான் தலைவர்கள் என்று பேசக்கூடியவர்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பதில் கொடுத்தார்கள். அதே பதில் இன்றும் தேவை, அதே பதில் தான் இன்றும் தேவை. சொன்னார்கள், அயங்கு சுத்தீனுவான ஹை, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அயங்கு சுத்தீனுவான ஹை, நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தில் குறைவு ஏற்படுமா? ஏற்பட முடியாது. ஜகாத்தை தான் மறுத்தார்கள், தொழுதார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹுடைய காலத்தில் கொடுத்த அதே ஒட்டக குட்டியை எனக்கு தராவிட்டாலும் நான் உங்களில் போராடுவேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா கலீஃபா, எவ்வாறு நீங்கள் போராடுவீர்கள்? போராடுவேன். ஒரு பதில் தான். அல்லாஹ் அதையும் சரி செய்தான் சகோதரிகளே. ஜகாத்தும் வர ஆரம்பித்தது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு தான் இந்த ரித்தத்துக்கு பதில் கொடுத்த ஒரே ஒரு கலீஃபா. அதோடு பிரச்சனை முடிந்தது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுடைய காலத்தில் ரோம் ஹாலித் பின் வலீதுடைய கையிலே, ஃபாரிஸ் முசன்னா பின் ஹாரிதாவுடைய கையிலே கிடைத்தது. யமன் அபு மூஸல் அஷ்அரி இவ்வளவை வெற்றி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஹிஜிரி 13 ஆண்டு ஜமாதுல் ஆஹ்ரா மாதம் பிற 23 அபூபக்கர் ரழியல்லாஹு அன் குளிரான காலம், குளிர் தண்ணீர் குளித்தார். அதோடு அவர் நோயாளியாக மாறினார். 15 நாட்கள் நோயாளியாக இருந்தார் சகோதரர்களே. சக்கராத்தில் இருக்கும் பொழுது கூட ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர் கவி படித்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், மகளே கவி படிக்காதீர்கள், வஜாஅத் ஸக்ரதுல் மௌத் பில் ஹக், மௌத்துடைய போதை எனக்கு வந்திருக்கிறது என்று குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினார்கள். 15 நாட்களுக்கு பிறகுதான் அவர்கள் சக்கராத்தை அடைந்தார்கள். சக்கராத்திலே வசிய செய்தார்கள், என்னுடைய ஜனாசாவை என்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் தான் குளிப்பாட்ட வேண்டும். வித்தியாசமான வசிய சகோதரிகளே. எந்த சஹாபாக்களுக்கும் குளிப்பாட்ட விடவில்லை. தன்னுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் தான் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று வசிய செய்தார்கள். அதே அடிப்படையில் அஸ்மா பின்த் உமைஸ் தான் ஜனாசாவை குளிப்பாட்டினார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடம் சொன்னார்கள், என்னுடைய கபரையும் ரசூலுல்லாஹோடு அடக்கி விடுங்கள் என்ற பொழுது ஹசரத் உமர் உஸ்மான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்லான் நபி அவர்களுடைய தோல் புயத்துக்கு பக்கத்தில் மதீனா முனவராவில் ரவுதாவிலே கபரை தோண்டினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தான் ஜனாசா தொழுவித்தார்கள். சகோதரர்களே, இன்னொரு முக்கியமான விடயம், தன்னுடைய சக்கராத்திலே தனக்கு பிறகு தகுதியான ஒரு தலைவரை நியமித்தார்கள். அவர்தான் உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், கலீஃபா எனக்கு முடியாது. கேட்டார்கள், அஹுவாரும் அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியத்தி அஹுவாரும் ஃபில் இஸ்லாம். உமர், ஜாஹிலியத்தில் இவ்வளவு கடினமானவனாக இருந்த நீ இஸ்லாத்தின் கோலையாக மாறிவிட்டாயா? இந்த வார்த்தையோடு ஏற்றுக்கொண்டார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பொறுப்பை. சகோதரிகளே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு தான் ஜனாசாவை கபருக்குள் வைத்தார்கள். ஜமாதுல் ஆஹ்ரா மாதம் ஹிஜ்ரி 13 ஆண்டு 63 வயதிலே செவ்வாய்க்கிழமை ஹசரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு
ஆலமுல் பர்சகை போய் அடைந்தார்கள். இவருடைய வரலாறு இன்னுமே அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். சகோதரர்களே, கியாமத் வரைக்கும் உலக முடிவு வரைக்கும் யாரெல்லாம் இஸ்லாத்தை வைத்து விளையாடுவார்களோ அவ்வளோ பேருக்கும் சாட்டை அடியாக, அவ்வளோ பேரும் பார்த்து திருந்துவதற்குத்தான் அல்லாஹ் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வரலாறை வைத்திருக்கின்றான். நபி அவர்கள் சொல்லுவார்கள், நான் யாரையாவது ஒருவரை நண்பராக எடுக்க நாடினால் அபூபக்கரை நண்பராக எடுத்திருப்பேன். ஏன் அந்தளவு விசுவாசமாக, அந்தளவு நபியோடு இருந்து இந்த இஸ்லாத்தை பாதுகாத்த கலீஃபா. எனவே சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுடைய காலத்திலும் என்ன பிரச்சனை வந்தாலும், இஸ்லாம் சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் வருகிறதா என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே பணம் கொடுக்கப்பட்டு, விசாக்கள் கொடுக்கப்பட்டு, சில பெண்கள் வாங்கப்பட்டிருக்கிறார்கள் முர்த்தத்துகளாக. பல திருமணம் அவர்களுக்கு, பல விசாக்கள், பல நாடுகளுக்கு பிரயாணம். வாயை திறந்தால் பேசுறது இஸ்லாத்தை பற்றி. என்ன அருகதை இருக்கிறது சகோதரர்களே, என்ன அருகதை இருக்கிறது உங்களுக்கு? இன்று பல பெண்கள் பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும், எதற்கும் ஏமாந்து விடக் கூடாது. சகோதரர்களே, ஒன்றை சொல்கிறோம், அந்த முருத்தத்துகள் ஒன்று பெயர்களை மாற்றட்டும், பெயரை மாற்றுவது கிடையாது. இஸ்லாமிய பெயர், இஸ்லாமிய பெயர் என்றால் முழு பேரும் ஏமாந்து விடுவோம், முழு பேரும் ஏமாந்து விடுவோம் சகோதரர்களே. ஆகவேதான் இன்று நமது நாட்டில் மீது உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டிலே, கேரளாவிலே, முழு உலகத்திலும் இன்று இந்த முர்த்தத்துகளின் அமைப்பு உருவாகி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளையும் பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய கட்டம் இது. ஒரு நூற்றாண்டு பூர்த்தியாக நமது வாலிபர்களிடத்தில் இந்த ஐரோப்பா செய்த பாரிய சதி திட்டம் தான் இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகத்தை உருவாக்கிய சகோதரர்களே, அபுல் ஹசன் அலி அன்-நதுவி என்று இந்தியாவிலே பிறந்தவர், இவர் ஒரு கிதாப் எழுதினார். 28 பக்கம்தான் இந்த கிதாபை. வாசித்து பாருங்கள், கட்டாயம் வாசியுங்கள். ஆங்கிலத்தில் இருக்கிறது, அரபுல இருக்கிறது. கிதாபுடைய பேர் என்ன தெரியுமா? ரித்தத்துன் வலா அபா பக்ரின் லஹா. கிதாபுடைய பெயர் ரித்தத்துன் வலா அபா பக்ரின் லஹா. முருத்தது நடக்குது, அபூபக்கர் இல்லையே. எவ்வாறான கிதாப்! இந்த கிதாபை பார்த்த பலர் தன்னுடைய கோடி பணத்தை செலவழித்து மதரசாக்கள் தொடங்கினார்கள். இந்த கிதாபை வாசித்தவர்கள் தூங்க மாட்டார்கள், இந்த கிதாபை வாசித்தவர்கள் உறங்க மாட்டார்கள். அந்தளவு வித்தியாசமான கிதாப். அதில் கடைசியாக அவர் எழுதியிருக்கிறார், மனிதர்களே, நானும் மௌத்தாகி விடுவேன், எழுதிய நான், நீங்கள் நாளைக்கு செய்வோம் என்று பிற்படுத்தி விடாதீர்கள், இன்றே உட்படுங்கள், இன்றே முன்னுக்கு வாருங்கள், இஸ்லாத்தை எவ்வாறு பாதுகாக்கலாம், பல விடயங்கள் எழுதியிருக்கிறார் சகோதரர்களே. சமூகத்தில் இரண்டு முர்த்தத்துகள் நடந்தது, இதையும் அவர் எழுதியிருக்கிறார். முதல் முர்த்தத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய காலத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு முடிவு கட்டினார். இரண்டாவது முர்த்தத் இஸ்பைனிலே நடந்தது சகோதரர்களே. இரண்டாவது முர்த்தத் இஸ்பைனிலே, இஸ்பைனையும் கர்நாத்தாவையும் குர்துபாவையும் அழித்து விட்டு அங்கிருந்த முழு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டார்கள். சரியான தலைவர் இல்லாததால் அந்த முர்த்தத்துக்கு முடிவு வரவில்லை. ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே, தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கும் முர்த்தத்துகளுக்கும் ரித்தத்துகளுக்கும் முஸ்லீம் வாலிபர்கள், வயோதிபர்கள், உலமாக்கள், ஹாஃபிதுகள் முன்வர வேண்டும் சகோதரர்களே. பள்ளியில் இருக்கும் உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், ஊரில் உள்ள தலைவர்கள் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளை எழுப்பாட்டி கேட்பான், நீ இஸ்லாத்துக்கு என்ன சேவை செய்தாய்? இது ஒரு கேள்வி. இவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், இஸ்லாத்தை சொல்வதற்கு பயப்பட்டேன். அல்லாஹ் கேட்பான், என்னுடைய நரகத்தை விட நீ பயப்பட்டியா? போ நரகத்துக்கு. சகோதரர்கள், இந்த கூட்டத்தில் சேர்ந்து விடக் கூடாது. நாம் முஸ்லீம்கள், இஸ்லாத்தை நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாக்க வேண்டும், ஊரில் பாதுகாக்க வேண்டும், குடும்பத்தில் பாதுகாக்க வேண்டும். நபியுடைய துஆ இருக்கிறது. நபி சொன்னார்கள், பதல் இஸ்லாமு கரீபன் وسيعود كما بدا. இஸ்லாம் غريباக ஆரம்பித்தது, எதிர்காலத்தில் غريباக மாறும். طوبى للغرباء
கரீபுகளே உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஏன், நீங்கள் தான் குழம்பி இருந்ததை சரி செய்தீர்கள். சகோதரர்களே, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் அவர் பார்த்துக் கொள்ளுவார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினால் அவர் இஸ்லாத்தை பார்த்துக் கொள்ளுவார். இடைப்பட்ட காலத்தில் தான் நம்முடைய கையில் இஸ்லாம் இருக்கிறது. சகோதரர்களே, நம்முடைய மரணம் அடைவதற்கு முன்னால் எங்களால் முடியுமானது இஸ்லாத்துக்கு செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரித்தத்துகளை விட்டும் முருத்தத்துகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக. உறுதியான இஸ்லாத்திலே உறுதியாக வாழ்ந்து மௌத்தாக தௌஃபிக் செய்வாயாக. இந்த சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய சீரான சரியான தலைவர்களை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் போன்ற தைரியமான தலைவர்களை இந்த சமூகங்களுக்கு உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய தௌஃபிக் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.